சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். மக்கள் வெளியில் நடமாட முடியாத கலவர சூழ்நிலை ரெண்டு மாத காலமாக நீடிக்கிற நிலையில் மோடி ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத ரெட்டை எஞ்சின் ஆட்சி முறை இந்தியாவில் பிற மாநிலங்களில் வந்தால் எல்லா மாநிலங்களும் மணிப்பூர் போல் மாறிவிடும். இந்த இரண்டு தரப்பிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி வளர்த்து கொண்டிருப்பது மோடி அரசாங்கம் என்று போய் பார்த்த அனுபவத்திலிருந்து நான் பகிரங்கமாக குற்றம் காட்டுகிறேன். பெரும்பான்மையை கன்சாலிடேட் பண்ணுவதற்குரிய முறையில் மத மோதல்களை தூண்டிவிடுகிறார்கள். பல இடங்களில் சர்ச்சைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் பார்த்தோம். மோசமான தாக்குதல்களை எல்லாம் சொல்லும் போது சுற்றி நின்று கொண்டிருக்கிற பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள், தன்னந்தனியாக கண்ணீர் வடிகிறது. நான் அந்த முகங்களை எல்லாம் பார்த்தேன், எவ்வளவு துயரம் தேங்கி நிற்கிற முகங்களா அவங்க. நானே கேட்டேன், ஒரு சாதாரண சீனா ஏதாவது பண்றாங்களான்னு. நோ நோ, மோடி அமித்ஷா இவர்களைத்தான் ஆட்சிங்கிறது அங்கே தேவைப்படும். பொதுவாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைங்கிறது என்ன? இப்ப இருக்கிற பிஜேபி முதலமைச்சருக்கு பதிலாக நேரடியாக அமித்ஷா ஆயிடுவார். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான ஏதாவது சூழல்? நீங்கள் முதலமைச்சரை சந்திப்பது ஒரு கல்லுக்கு கொண்டு போய் நாம் விவரங்களை கொடுத்தால் அந்த கல் என்ன தீர்வாக சொல்லும்? அதுபோல முதலமைச்சரை பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று. வணக்கம் நேயர்களே, விகடன் பொலிட்டிக் கட்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும், திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சுப்பராயன் அவர்கள். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நேரடியாக அங்கே சென்று மக்கள் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு நேரடியாக ஆய்வு செஞ்சுட்டு திரும்பியிருக்காங்க. பல கேள்விகள் அவர்கிட்ட நம்ம முன்னுக்கு இருக்கோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிபிஐ சிபிஎம் ஆகிய இரண்டு எம்பிக்கள் குழு வந்து நீங்கள் மணிப்பூர் போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது நிலைமை? சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சியினுடைய ஆல் இண்டிய லீடர்ஷிப் ஒரு சீரியஸ் கண்டிஷன் மணிப்பூரில் நிலவி கொண்டிருப்பதால் நேரடியாக எம்பிக்கள் குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக கள நிலவரத்தை கண்டறிந்து மைத்தை குக்கி பகுதிகளுக்கு சென்று அவர்களின் தரப்பு நியாயங்களையும் கேட்டறிந்து வருவது என்று தீர்மானித்த அடிப்படையில் சிபிஐயின் லோக்சபா ராஜ்யசபா இரண்டுக்குமான தலைவராக இருக்கிற தோழர் பினாய் விஸ்வம் அவர்களும், அவர் முன்னாள் வனத்துறை அமைச்சர் கேரளா அவரும், சந்தோஷ்குமார் சிபிஐ அவர்களும், அவர்களோடு தமிழ்நாட்டிலிருந்து லோக்சபா எம்பி என்ற முறையில் நானும் சிபிஐ தரப்பில் பங்கு பெற்றோம். சிபிஎம் தரப்பில் ராஜ்யசபாவை சார்ந்த ஜான் பிரிட்டோ அவர்களும் பட்டாச்சாரியா அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த ஐந்து பேர் கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளின் குழு நேரடியாக சென்று 6-7-2 தினங்கள் விரிவாக கள ஆய்வு நடத்தியது. பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம் முழுவதையும் பார்வையிட்டது. மைத்தேயி பகுதிகளில் 6ஆம் தேதி முழுவதும் பார்வையிட்டோம். 7ஆம் தேதி என்று குக்கி பகுதிகளுக்கு சென்று அவர்களின் ரிலீஃப் கேம்புகளிலேயும் நேரடியாக சென்று குழந்தைகள் உட்பட பெண்கள், மற்றவர்கள், அவர்கள் என்ன கருதுகிறார்கள், என்ன நடந்தது என்ற விவரம் முழுவதையும் சேகரித்தோம். ரொம்ப துயரமான விவரங்கள் தான் எங்களுக்கு கிடைத்தன. மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள், அமைதி இல்லை. மணிப்பூரின் நிகழ்கால நிலைமை இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறது. நீங்கள் இவ்வளோ ஆண்டுகால அரசியலை பார்க்குறீங்க, டெல்லி அரசியலும் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது இருக்கும். ஒரு மாநிலமானது வந்து இத்தகைய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கா கடந்த காலங்களில்? ஒப்பீட்டு அளவில் கேட்குறேன், மணிப்பூருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் சொல்லுகிற மாதிரி இதற்கு முந்தைய காலங்களில்
இன்று மணிப்புரி பாதிக்கப்பட்டிருப்பது போன்ற அனுபவங்கள் கடந்த காலங்களில் எனக்கு தெரிய இல்லை. மோடி சமீபத்திலே கூட அறிவித்தார், முன்னரும் பேசினார், இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை வேண்டும், மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் நல்ல முறையில் நிர்வாகம் நடத்த முடியும், வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியும், அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றெல்லாம் சொல்லி வந்தார். ஆனால் உண்மையிலேயே மாநிலமும் அங்கே பிஜேபி தான் ஆளுகிறது, யூனியன் கவர்மெண்ட்டும் பிஜேபி தான். வாக்குறுதி கொடுத்தவர் மோடி, ஆனால் நாங்கள் போய் பார்த்த நிலைமை என்பது மக்கள் வீட்டை விட்டு வெளியில் சுதந்திரமாக நடமாட அஞ்சுகிறார்கள், கலவரச் சூழல் எங்கும் நிலவுகிறது. இன்னும் ஒரு கொடுமை, மைத்தேய் பகுதிகளை பார்வையிட்டு விட்டு நாங்கள் செல்லுகிற போது வழியில் மிலிட்டரி குரூப் வந்தால் மறிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் ரோடுகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், எதற்காக இவர்கள் இவ்வளவு தூரம் ரோட்டிலே காத்திருக்கிறார்கள் என்று. இவர்கள் மிலிட்டரி குரூப் வந்தால் மறிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் மோடி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று இந்த மணிப்புரி மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள். குக்கியிலும் அதே தான் சொல்லுகிறார்கள். ரெண்டு தரப்பிலேயும் இவ்வளவு தீவிரமாக மணிப்புரி பற்றி எரிகிற போது மக்கள் வெளியில் நடமாட முடியாத கலவரச் சூழ்நிலை ரெண்டு மாத காலமாக நீடிக்கிற நிலையில் மோடி ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத இந்த மோடி சர்க்காரை கரித்து கொட்டுகிறார்கள். காது கொடுத்து கேட்டு முடியாத அளவிற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அது நியாயமானது. அதனால் இந்தியாவுக்கு தெரிந்திருக்கிற செய்தி, இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை இந்தியாவில் பிற மாநிலங்களில் வந்தால் எல்லா மாநிலங்களும் மணிப்பூர் போல் மாறிவிடும் என்பதுதான் நடைமுறை அனுபவம். இது இட்டு கேட்டி சொல்வதல்ல. ஓகே, இப்போ எங்கே வந்து பாஜக தவறிடுச்சு? ஏன்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலேனா அதுக்கு முன்னாடியும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்ல. மணிப்பூரில் இவ்வளவு கலவர சூழ்நிலை தீர்வு காணப்படாமலேயே தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் கூட குறையவில்லை. இதற்கு காரணம் பொறுப்புள்ள ஒன்றிய அரசில் பொறுப்பற்ற நபர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் தான். குறிப்பாக உள்துறை அமைச்சரும் சரி பிரதமரும் சரி பொறுப்பான முறையில் காலத்தில் தலையிடவே இல்லை. எதிர்கட்சிகள் கடுமையாக வலியுறுத்தியதற்கு பின்னர் அங்கு போய் கூட்டம் நடத்திவிட்டு வந்தார். வந்தவுடன் அதிகரித்து விட்டது. அவர் போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்தார்ல சார்? மூன்று தினங்கள் தங்கியிருந்தார். மூன்று தினங்கள் தங்கியிருந்து எல்லாம் நார்மலாகி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அடுத்த நாளே குண்டு வெடிக்க தொடங்கியது, கன் அங்கங்கே விளையாடத் தொடங்கியது. அது இன்றைக்கு வரையிலும் நீடிக்கிறது. நேற்று கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறார்கள், அதனுடைய முடிவு என்னவென்று தெரியவில்லை. இன்னும் ஒரு கொடுமை, NH2 முற்றுகையிடப்பட்டு விட்டது, எந்த போக்குவரத்தும் கிடையாது. ஒரு பொறுப்புள்ள யூனியன் கவர்மெண்ட் உடனடியாக குக்கிகளிடம் மைத்தையிடம் பேசி ஒரு சௌஜன்யமான சூழ்நிலைமையை உருவாக்குவதற்கு பொருத்தமான வழிமுறைகளை கண்டறிந்து அமுல்படுத்த தவறியிருக்கிறது. இன்னமும் அவர்களுக்கு தயாராக இல்லை. நீங்கள் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போனீங்க? நாங்கள் 6ஆம் தேதி அன்றைக்கு காலையில் ஃப்ளைட்டில் போனோம். இம்பால் போய் இறங்கினோம், 2:30 மணிக்கு இறங்கினோம். இம்பாலில் எங்கள் தோழர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அழைத்து சென்றபடி 4 ரிலீஃப் கேம்பை பார்வையிட்டோம். வீடுகள் எரிந்து போய்விட்டது என்று அவ்வளவு பேரும் வந்திருக்கார். அதில் ஒரு பகுதி பர்மா பார்டர், அந்த கிராமமே காலி, வீடு எரிக்கப்பட்டு விட்டது. எல்லா இடங்களிலும் அதுதான் நிலைமை. திடீரென்று வந்து தாக்கிவிட்டார்கள் என்று அங்கும் இங்கும் இரண்டு தரப்பிலும் அத்தகைய கருத்துக்கள் வருகின்றன. எனவே இந்த இரண்டு தரப்பிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி வளர்த்து கொண்டிருப்பது மோடி அரசாங்கம் என்று போய் பார்த்த அனுபவத்திலிருந்து நான் பகிரங்கமாக குற்றம் காட்டுகிறேன்.
மக்கள் என்ன சொல்கிறாங்க? ரெண்டு தரப்புல இருந்து மக்களே சொல்லுகிறார்கள், அமைதியை மணிப்பூரில் நிலைநாட்ட மோடி சர்க்கார் விரும்பவில்லை, அதனால்தான் அவர்கள் தலையிடவே வரவில்லை, பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வந்ததால் ஒரு கண்துடைப்பிற்காக அமித்ஷா வந்துவிட்டு போனாரே தவிர கலவரம் ஓயவில்லை, கலவரம் தொடர்ந்து நீடிக்கிறது, இதுதான் நிலைமை. அப்போ நாங்கள் முதல் நாள் இதை பூரா பார்த்தோம், ஏழாவது நாள் ஹெலிகாப்டரில் போய் ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் நிலவுவதாக சொல்லப்படுகிற இடத்தில் கொக்கி பிரதிநிதிகளையே சந்தித்தோம். ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அங்கேருந்து ஹெலிகாப்டரில் இறங்கி சுற்றிலும் மலைப்பகுதி, நடுவில் ஒரு திக்கான பாப்புலேஷன் குக்கி மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்களின் பிரதிநிதிகள், அவர்களுடைய ரிலீஃப் கேம்ப் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம். குக்கி அவர்கள் பர்மாவிலிருந்து வந்தவர்கள் என்று இவர்களே உருவாக்கியிருக்கிறார்கள். எப்பொழுது தெரிஞ்சது உங்களுக்கு பர்மாவிலிருந்து வந்தார்கள் என்று? பிரச்சனையை அமைதிப்படுத்த இது உதவுமா? அவர்கள் தீவிரமாக தாக்க தொடங்குகிறார்கள். அதே மாதிரி மைத்தை ரெண்டு பகுதியையும் ஒன்றுபடுத்த வேண்டுமா இல்லையா? அவங்களுக்கு என்ன கோபதாபமோ அந்த கோபத்தை தணிப்பது தானே ஒரு பொறுப்புள்ள சர்க்கார் வேலை, அதை செய்யவில்லை. அதனால்தான் நாங்கள் நேற்று நான் இன்று காலை 9:20 தான் ஃப்ளைட் ஏறினேன் இம்பாலில், இம்பால் மறுபடியும் கவாத்தி வந்து சென்னை வந்தேன். அது வரையிலும் பார்த்த இடங்களில் இம்பாலிலும் கர்ஃப்யூ தான், 5 மணியிலிருந்து காலை 6 மணி வரையிலும் யாரும் வெளியில் வர முடியாது. ஊரடங்கு குறிப்பிட்ட இடங்கள் முழுவதும் இருக்கிறது, தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு, நாங்களே ஒரு எஸ்எம்எஸ் கூட அனுப்ப முடியவில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, வைஃபி இல்லை, எந்த தொடர்புகளையும் கொள்ள முடியாது, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. நான் பார்த்தவரையிலும் பிஜேபி சர்க்காரின் அணுகுமுறைகள்தான் இருதரப்பிலும் பகையை மூட்டிவிட்டிருக்கிறது. இருதரப்பிலும் ஆட்சியில் இருப்பவர்கள் பிஜேபியினர்தான். இதற்கு இடையில் குக்கி மக்களே சொல்லுகிறார்கள், இவ மைட்டை மக்களும் சொல்லுகிறார்கள். முதல்வர், இந்த மாநில முதல்வர் ஒரு நாடகம் ஆடின மாதிரி, அவர் ஒன்றும் ரிசைன் பண்ணவில்லை, ரிசைன் பண்ணுவது போல் ஒரு போக்கு காட்டினார். ரிசைன் பண்ணியிருந்தால் எவர் ஒருவரும் வாபஸ் வாங்க மாட்டார்கள், இது ஒரு நாடகமாக அங்கே நடத்துகிறார்கள் என்று மக்களே குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையில் விலக விரும்புகிறவர்கள், பொறுப்பேற்று விலக விரும்புகிற எவர் ஒருவரும் தான் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறமாட்டார்கள். உள்ளூர அவர்கள் பதவியில் நீடிக்க விரும்புகிறார்கள், ஊருக்கு போக்கு காட்டுகிறார்கள். உண்மை இது அல்ல. இந்த நிலையில் ஒரு பொறுப்புள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததால் தான் இந்த மணிப்பூரி பற்றி எறிகிறது. இதற்கு முழு முதல் குற்றவாளி மோடி அமித்ஷா தலைமை தாங்குகிற பாஜக அரசாங்கம்தான். இப்போ இந்த குக்கி மீத்தி இவங்களுக்கான பிரச்சனையானது வந்து இந்து கிறிஸ்துவ மக்களுக்கான பிரச்சனையாக வந்து மாற்றப்பட்டிருக்கு, அந்த மாதிரி தெரியுதா பார்க்கும்போது? மாறவில்லை, மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றமும் எப்பொழுதுமே இந்தியாவில் ஹிந்துத்வா என்ற பெயரில் அவற்றை குறிக்கோளாக கொண்டு இயங்குகிற பிஜேபி, ஒரு முறை உங்களுக்கு தெரியும் யோகி ஆதித்யா இது 80-க்கும் 20-க்கும் போட்டி என்று சொன்னார், யூபி எலெக்ஷன் அப்போ பேசினார் அவருக்கு, யூபி எலெக்ஷன். அதனுடைய அர்த்தம் என்ன? 80 இவர்கள் கன்சாலிடேட் பண்ணுவது, ஐக்கியப்படுத்துவது, 80 ஐக்கியப்படுத்துவது தான் இப்பொழுது சிவில் சட்டம் கூட, காமன் சிவில் சட்டம் கூட எதற்கு? 80 கன்சாலிடேட் பண்ணுவதற்கு. அதே மாதிரி அங்கே பெரும்பான்மையை கன்சாலிடேட் பண்ணுவதற்குரிய முறையில் மத மோதல்களை தூண்டி விடுகிறார்கள். பல இடங்களில் சர்ச்சுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் பார்த்தோம். ஆனால் இங்கிருக்கிற மக்கள் அப்படி கருதவில்லை. ஆனால் இது பிஜேபியினரால் பிளவுபடுத்துவதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற விரும்புவதுதான் பிஜேபியின் அரசியல். எப்படி இந்தியாவில் பெரும்பான்மை மதத்தின்
உணர்வை வெறியாக தூண்டிவிட்டு சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டமைக்கிறார்களோ அதே மாதிரி அங்கும் கிறிஸ்துவ இந்து சண்டை போல் மாற்றுகிறார்கள். இது மக்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது பிஜேபியால் கட்டமைக்கப்பட்டது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் கேம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு அதெல்லாம் இப்போ பார்வையிட்டீங்களா? அவங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட நிலைமை என்னங்கிறத அப்படியே நீங்கள் விவரிச்சா நல்லாயிருக்கும். அதில் ரிலீஃப் கேம்பில் அவர்கள் அந்த உணவு பிரச்சனை இல்லை சிக்கல் ஏற்படாதவாறு பலரும் உதவுகிறார்கள். அரசாங்கமே செய்கிறது என்பதல்ல, பலரும் உதவுகிறார்கள். உதவுவதன் மூலம் அதில் அவர்கள் குறை சொல்லவே இல்லை. அவர்கள் தங்குற இடங்களெல்லாம் நல்ல இடங்கள் தான். கேம்ப்னா அது சாதாரணமாக ஏதோ நம்ம மற்ற மாதிரி நடக்கலை, நல்ல முறையில் தான் அவங்க எல்லாம் படுத்து தூங்க பிடிக்க குளிக்க மற்ற ஏற்பாடுகள் எல்லாம். கேம்புகளின் நிர்வாக நடவடிக்கைகளில் அல்லது தேவைகளில் நெருக்கடி இருக்கிறது என்ற புகார் எங்களுக்கு வரவில்லை. பாதுகாப்போடு இருக்காங்க, ஃபுல்லாக பாதுகாப்போடு இருக்கிறார். ஃபுல்லாக போலீஸோ இல்லை இராணுவமோ ரெண்டு பகுதி. ஒன்று மைத்தை, மைத்தை பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி குக்கி. ஆனால் இளைஞர்களெல்லாம் ரொம்ப கோபாவேசத்தோடு இருக்கிறார்கள் மத்திய அரசின் மீது, மோடியின் மீது. இப்படி எங்களை தவிக்க விட்டு விட்டு நாங்கள் வெளியிலே வர முடியாத அளவுக்கு எவ்வளவு காலம் நாங்கள் இந்த ஊரடங்கு உத்தரவிலேயே வாழ முடியும், எதையும் போய் வாங்க முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது, பொருள்கள் வரத்தும் குறைஞ்சிருச்சு என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தாய்மார்கள்ட்டையும் நீங்கள் பேசியிருப்பீங்கள்ல, அவங்களுடைய பெண்கள், அவங்க குழந்தைகள் தான் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள், பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறது. ஒருவர் அங்கே நடந்த மோசமான தாக்குதல்களெல்லாம் சொல்லும்போது சுற்றி நின்று கொண்டிருக்கிற பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள். தன்னந்தனியாக கண்ணீர் வடியுது. நான் அந்த முகங்களை எல்லாம் பார்த்தேன். எவ்வளவு துயரம் தேங்கி நிற்கிற முகங்களாக அவங்க சுற்றி நின்று கதறுகிறார்கள் இப்படி இருக்கிறது என்று. தங்களுடைய சொந்த வீடு எரிக்கப்பட்டிருக்கு, வீடு இழந்தது, எப்படியாவது இது பண்ண வேண்டும் என்று. அங்கே கூட ஒரு கடைசி கிராமம் பார்டரில் தாக்கப்பட்டு அந்த குடும்பமே 200 மேற்பட்ட குடும்பங்கள் தங்கியிருந்த கேம்பில் தமிழ் பேசுகிற 2-3 குடும்பங்களை பார்த்தேன் நான். அவர்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் இருந்ததாக தெரிவித்தார்கள், டெல்லியில் இருந்ததாக. நல்ல முறையில் தமிழ் பேசுகிறார்கள். எனக்கு கூட அந்த தம்பி தமிழிலேயே அவருடைய பெயரை எழுதி கொடுத்துருக்கிறார், ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கார். அவருடைய தாயாரும் வந்து பேசினார்கள், எப்படியாவது எங்களுக்கு உங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாத்துக்கும் உதவுறாரு, அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது வீட்டில் போய் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள், அங்கே ஏற்பாடு பண்ண சொல்லி பேசுங்க என்றெல்லாம் தெரிவித்தார்கள். அவர்களுடைய தேவை பாவம் அந்த குறைபாடுகளை சொல்லுகிறார்கள், நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இராணுவமும் அதிகமாக அங்கே களமிறக்கப்பட்டிருக்காங்க, இராணுவத்துடைய நடமாட்டம் எப்படி இருக்காங்க? இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் தான் குக்கீஸ் இருக்கார்கள். அஸ்ஸாம் ரைஃபிள் கேங் அங்கே தான் இருக்கிறது படையினர். நாங்கள் ஹெலிகாப்டரில் போய் இறங்கும்போது 4-5 திசைகளிலும் கன்னோடு தான், ஒவ்வொரு திசையிலையும் 2 பேர் AK-47 தான் நிற்கிறோம். எங்களை சுற்றி பைலட் போட்டார்கள், எம்பி சென்ற முறையில் பைலட் போட்டார்கள். எங்கும் தனியாக போய் செய்ய முடியாத நிலைமையில் அநேகமாக எம்பிக்கள் குழு என்ற முறையில் சென்றது கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சென்றது தான். அவர்களே சொன்னார்கள், லோக்கல் எம்எல்ஏக்களே வந்து பார்க்கவில்லை. ஒரு இடத்தில் எம்எல்ஏவினுடைய பிஏ என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தார், எங்கே உங்கள் எம்எல்ஏ என்று மக்களே கேட்டார்கள். எம்எல்ஏக்கள் வரவே இல்லை, ஆனால் எங்கோ இருந்து எம்பிக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நன்றி தெரிவித்தார்கள். யாருமே போகல, லோக்கல் மினிஸ்டர்கள் போகல. ஆனால் அந்த கேபினெட் இன்னும் இருக்குது, உயிரோடு இருக்குது. மக்களை போய் இங்கே எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது என்று ரிலீஃப் கேம்ப்புக்கு ஒரு மந்திரி கூட போக கிடையாது, முதலமைச்சரும் போக கிடையாது. இதெல்லாம் பொறுப்பான நடவடிக்கையா?
சொந்த வீடுகளை பொருள்களை எல்லாம் இழந்து வந்து உட்கார்ந்துருக்கிறவங்கள காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் கடைசியில் 5 எம்பிக்களும் கவர்னரிடம் சென்று முறையீடு செய்தோம். ஒரு 20 நிமிடங்கள் என்ன நடந்தது நாங்கள் பார்த்து வந்த இடங்களில், அரசு என்ன செய்ய வேண்டும், மாநில அரசு என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும், ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ற விவரங்களை நேரடியாக அவரிடமும் பேசிட்டு வந்தோம். என்ன சொல்கிறாங்க கவர்னர் அவங்களுடைய? ஏன்னா கவர்னர் என்ன மினிஸ்டர் வந்துட்டு போகிறாங்க, அவர்கள் நம் போய் சந்திப்பதே அவர்கள் விரும்பின மாதிரி தெரியவில்லை. நாங்கள் ஒரு நிர்பந்தத்தில் சந்தித்தோம், நாங்கள் போய்விட்டோம். அங்கே முன்கூட்டி சந்திக்க வேண்டும் என்று தகவல் கொடுத்து விட்டோம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு போய் நாங்கள் நேரடியாக உள்ளே போய்விட்டோம். வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். அவர்கள் வந்தார்கள், வரவேற்றார்கள், அது வேறு விஷயம். அவங்க எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு, எலெக்டட் கவர்மெண்ட்டு அதனுடைய வாய்ஸ் தான் இவங்க, சென்டருடைய வாய்ஸ் தான் அவங்க. அவங்களும் ஒரு பிஜேபி கவர்னராக இருக்கலாம், கவர்னருக்கு பாலிட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்க, தமிழ்நாட்டு நமக்கு தெரியுதில்ல. ஆனால் தமிழ்நாட்டு அளவுக்கு பேசலாம் அவங்க, நாங்கள் சொல்கிறத வாங்கிட்டாங்க, பார்க்குறோம், புரியுது, நாங்கள் செய்கிறோம், ரொம்ப சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்கு, பாதுகாப்பு இல்லை, அவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவரான ஹெச்ராஜா கிட்ட நான் சமீபத்தில் பேட்டி எடுத்திருந்தேன். இந்த மணிப்பூர் தொடர்பான கேள்வியை முன்வைக்கும்போது இதுக்கு முழு முதல் காரணம் வந்து சீனா தான், சீனா தான் தூண்டி விடுறாங்க, உலகம் முழுவதும் இந்திய பிரதமருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? ராஜாவை காட்டிய வடிகட்டிய ஒரு பொய்யர் யாரும் இல்லை. மோடிக்கு அடுத்த பொய்யர் ஹெச் ராஜா தான். நாங்கள் ஃபீல்டுக்கு போய்விட்டு வந்து பேசுகிறோம், ஒருவர் கூட அந்நிய தலையீடு இருப்பதாக ஒருவரும் சொல்லவில்லை. நானே கேட்டேன், ஒரு சாதாரண சீனா ஏதாவது பண்ணுறாங்களான்னு. நோ நோ, மோடி அமித்ஷா இவர்களைத்தான் அவர்கள் மொழியில் சொல்கிறார்கள். சைனாவை நானே கேட்டேன், நோ நோ, அவங்க மணிப்பூரியில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க. ஆமாம், அதனால் சைனா தலையிட்டிருக்கிறது என்பது வடிகட்டிய அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பொய். இப்போ எப்படி வந்து இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான சூழல் இருக்கா? நீங்கள் பார்த்த அளவுக்கு மக்கள் அதுக்கு தயாராக இருக்காங்க, அரசாங்கம் வந்து அதுக்கான வழிகளை செய்யாமல் இருக்காங்க? நேர்மையான ஆட்சி மாற்றம் நடந்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து தேவைப்படுதா? குடியரசுத் தலைவருடைய ஆட்சிங்கிறது அங்கே தேவைப்படுது. பொதுவாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையே தவறானது. இல்லை, இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அரசாங்கம் வந்து சரியாக செயல்படலைங்கிற விமர்சனம் வைக்கிறீங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைங்கிறது என்ன? இப்போ இருக்கிற பிஜேபி முதலமைச்சருக்கு பதிலாக நேரடியாக அமித்ஷா ஆயிடுவார், என்ன பிரயோஜனம்? பாலிசியாகவே நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை ஏற்பதில்லை, மக்களாட்சி முறைக்கு அது ஒரு களங்கம், அதனால் அதை நாங்கள் வலியுறுத்துவதில்லை. அங்கு வந்து நிலையான ஆட்சி எப்பொழுது தேர்தல் மூலம் இந்த கையாலாகாத ஆட்சி கீழறுக்கப்படுகிறதோ அதுவரை மணிப்பூரி பிரச்சனை தீரும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த அசஸ்மெண்ட் என்பது மாநில பிஜேபி அரசு ஒன்றிய பிஜேபி அரசின் நடவடிக்கைகளிலிருந்து நான் தீர்மானிக்கிறேன். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான ஏதாவது சூழல் நீங்கள்? முதலமைச்சரை சந்திப்பது ஒரு கல்லுக்கு கொண்டு போய் நாம் விவரங்களை கொடுத்தால் அந்த கல் என்ன தீர்வாக சொல்லும்? அதுபோல முதலமைச்சரை பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று அரசு தலைவரை பார்த்தும் ஆட்சியாளர்களை பார்க்கவில்லை. எங்கேயாச்சும் தடுத்து நிறுத்தப்பட்டீங்களா? இப்போ 2-3 எங்கும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆனால் பை ரோடு அனுமதிக்கவில்லை, ஹெலிகாப்டரை அவர்கள் கொடுக்கவில்லை. சிபிஐ சிபிஎம் இரண்டும் சரிசமமாக செலவை பிரித்து கொண்டது. எம்பிஸ் அவர்கள் சொந்த பொறுப்பில் தான் நாங்கள் சென்றோம். நாங்கள் கட்சிகளிடம் கூட நாங்கள் பெறவில்லை, எங்கள் சொந்த கட்சியிடம் கூட பெறவில்லை. அங்கே அவ்வளவு வசதியான சூழ்நிலைமை இல்லை, சமூக நிலைமை. இப்போ ராகுல் காந்தி அவர்களும் வந்து மணிப்பூர் வந்து போயிட்டு வந்திருக்காரு, அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு? மக்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டார். அந்த அனுபவங்களிலிருந்து தான் நாங்களும் அனுமதிக்கப்பட்டோம்.
நாங்கள் தடுத்தாலும் பிரச்சனை வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே முன்கூட்டியே அனுமதி செய்து குறிப்பிட்ட இடங்களை பார்வையிட சொன்னார்கள். பார்வையிட்டோம். குக்கீஸையும் நாங்கள் சந்திக்க வேண்டும் சொன்னதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அது நீங்கள் உங்கள் சொந்த பொறுப்பில் ஹெலிகாப்டரில் போக வேண்டும் என்றுதான். ராஜீவ்காந்தியும் சொந்த பொறுப்பில் தான் போனார்கள். இப்போ ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்றம் கூட்டத்தொடரானது தொடங்க போகுது. இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கட்சிகள் வந்து அங்கே நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இந்த விஷயம் மீண்டும் வந்து நாடாளுமன்றம் வந்து முடக்கக்கூடிய அளவுக்கு போகிறதுக்கான சூழல் இருக்குமா? நாங்கள் குக்கீஸ் மைத்தி ரெண்டு பகுதி மக்களிடமும் கொடுத்து வந்துள்ள வாக்குறுதி வருகிற மான்சூன் செஷனில் மணிப்பூரி பிரச்சனை பிரதானமாக கிளப்பப்படும். ராஜ்யசபா லோக்சபா இரண்டிலும் கிளப்பப்படும். கடுமையான போராட்டத்தை தொடருவோம், உங்கள் உணர்வுகளை பிரதிபலிப்போம் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம். அதை செய்வோம். மணிப்பூருக்கு நேரடியாக சென்று அங்கே மக்களுடைய பிரச்சனையை வந்து நேரடியாக பார்த்து ரொம்ப விரிவாகவே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இதன் மூலமாக கிளப்ப போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வீடன் மேயர்களுக்கு வணக்கம். மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.